சித்ரா, நாங்க இப்படியே நேர நகைக்கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ அந்த வண்டியில வீட்டுக்கு போமா. ஆமாம்மா, பழந்த அழுவான். கல்யாணம் வெரி வெல் டன். ஐயா 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 மிலிட்டரி, வாணிதான் உங்க மனைவின்னு ஏன் எங்கிட்ட சொல்லவே இல்லை? மிஸ்டர் கல்யாணம், என் தம்பியினுடைய காதலி தான் என் மனைவின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதானா, கையை வச்சுக்கய்யா. அதுவும் சரிதான், எப்படியோ என் வேலையில பாதி முடிஞ்சு போச்சு, இனிமே கல்யாணம் நடக்க வேண்டியதான் பாக்கி. தேங்க்யூ வெரி மச். மிஸ் பாமா, நீ வாமா. ஐயோ, வாணி இங்கே நிற்கிறாளே. நீனா பின்னாடியா போயிடலாம். டிரைவர் கொஞ்சம் இரு. வாமா, இனிமே நீதான் வாணி, என் தம்பி கண்ணனுடைய மனைவி, உனக்கு ஒரு குறைவு வராது. ஆமா, நானே தான். இனிமேலும் போய் சொன்னா நீ நம்ப மாட்டே. நான் தான் பாலு, அத்தான் வர்மா பாலு. போய் உன்கிட்ட அகப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ நுழையவே முடியாத ஒரு கோட்டையை தேர்ந்தெடுத்த. ஆனா என் நிழலை போல நீ அந்த கோட்டைக்குள்ளேயும் பூந்துட்ட. என்ன மனைவியாக்கவும் ஆசைப்பட்ட. வெறும் நாடகமா இருக்கிற கணவன் மனைவி உறவை உண்மையான உறவா உறுதிப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தி என் கண்ணனுக்கு மனைவி ஆக்கி அவருடைய வாழ்வியை பாழாக்க போறேன். இவ்வளவு விபரீதங்களுக்கும் காரணம் என் அக்காவுடைய குழந்தைக்காக நான் மேற்கொண்ட வேஷம். இல்லை, உண்ணாமல் உறங்காமல் உணர்வெல்லாம் வாணியாக எண்ணி எண்ணி ஏங்கும் என் காதல் தெய்வத்தை தியாகம் செய்துவிட்டு ஒரு சூழ்ச்சி காரணத்துக்கு மனைவியாக என்னால் முடியாது. கண்ணனும் ஒரு போலியை மணக்க கூடாது. நான் மதிக்கிற அந்த உயர்ந்த குடும்பத்தில் நிரந்தரமாக ஒரு போலி நடமாடவும் கூடாது. ஆமா, நான் யார், நீ யார், இந்த உண்மையை இப்பொழுதே சொல்லிவிடப் போகிறேன். உண்மையை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதனுடைய விளைவு யோசித்து பாரு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கண்ணனும் அவர் குடும்பமும் உன் சூழ்ச்சிக்கு ஆளாகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். பைத்தியக்காரி, முதல்ல உன் கண்ணன் உயிரோட இருந்தா இல்ல, அப்புறம் அவன் என் சூழ்ச்சிக்கு ஆளாகாம தப்ப முடியும்? என்ன சொல்ற வாணி, பர்மாவிலிருந்து நான் அகதியா மட்டும் வரல, பல கொலைகளையும் செய்துட்டு வந்திருக்கேன். உன் அடையறதான் என் லட்சியம். இந்த கல்யாணம் அந்த லட்சியத்தை நிறைவேற்ற முதல் படி. உனக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த உன்னால முடியும். ஆனா இந்த கல்யாணம் நின்னா அடுத்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பமாக போகும். உன் கண்ணனுடைய மரண யாத்திரையை தடுத்து நிறுத்த உன்னால முடியாது. மரண யாத்திரையா? ஆமா, கண்ணன் உன் காதலன். பலத்த போலீஸ் பந்தோபஸ்து, கட்டுக்காவல் இவைகளுக்கிடையே அவனை நீ வாழும்படி எச்சரிக்க முடியும். ஆனால் அந்த காவல்களையும் மீறி அவரை கொலை செய்யும் திறமை எனக்கு உண்டு. ஐயோ, உன்னால எதையுமே செய்ய முடியும். இதையே உனக்கு துணையாக இருந்து என்ன உனக்கு மனைவியாக்க பார்க்கும் போது உன்னை எதிர்த்து யாருமே வெற்றி பெற முடியாது. இதைவிட எனக்கு மேலான புறம் என் கண்ணன். அவர் மேல் உள்ள காதலுக்காக அவருடைய உயிரையே பலி கொடுக்க நான் தயாராக இல்லை, தயாராக இல்லை. நீ விதிக்கிற எந்த நிபந்தனைக்கும் நான் தயார். ஆனால் அவரை மட்டும் எதுவும் செய்யாது, என் கண்ணனை மட்டும் எதுவும் செய்யாது, அவரை மட்டும் எதுவுமே செய்யாது. சக்சஸ் கேப்டன் சேகர். இறந்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று வந்த நீங்க உயிரோடு திரும்பி வந்தது இந்திய ராணுவத்தினுடைய பெரும் பாக்கியம். தாய் நாட்டுக்கார் உங்கள் உயிரையும் மதியாது. எல்லை பகுதியிலே நீங்கள் போராடிய திறம் இந்திய வரலாற்றிலேயே இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். சைனாக்காரங்கிட்ட கைதியான பிறகும் அங்கிருந்து தப்பி வந்த உங்க திறமை பாராட்டுக்குரியது. தேங்க்யூ சார். கேப்டன் சேகர், ஐ எம் வெரி சாரி. நீங்க போர்ல இறந்து போனதாக செய்தி வந்ததும் அந்த ஷாக்கிலேயே உங்க மனைவி இறந்துட்டாங்க சார். உங்க குழந்தை, உங்க மைத்துனி வாணி சென்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எஸ்கியூஸ் மீ சார். கேப்டன் சேகர். எஸ் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களை போலவே ஒரு ஆளு உங்களை தேடிக்கிட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தான். என்ன மாதிரியே? ஆமா, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. நான் கூட நீங்க தான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் அவனே சொன்ன பிறகுதான் வேற ஆளும் தெரிஞ்சது. பேரு கூட என்னமோ எஸ் பாலுன்னு சொன்னான். பாலுவா? ஆச்சரியமா இருக்க. கேப்டன், இவ்வளவு நாள் இறந்து போயிட்டு தான் இருந்த உங்களுக்கு இப்ப யார் தந்தி கொடுத்திருப்பாங்க? என் தம்பிக்கு நாளைக்கு கல்யாணமா, உடனே புறப்பட்டு வரும்படி என் ஃபாதர் தந்தி கொடுத்திருக்காரு. ஃபாதரா? ஆமா. நீங்க உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு இப்பதானே தெரியும். அதுக்குள்ள எப்படி உங்க ஃபாதர் தெரிஞ்சது? ஒண்ணுமே புரியல சார்.
உங்களுக்காக நான் எவ்வளவோ துன்பங்கள் அனுபவிச்சிட்டேன். கடைசியா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இன்னொருத்தியோட வாழ போற கொடுமைய கூட என்னால் அனுபவிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற கொடுமையத்தான் என்னால நினைக்கவே முடியல. உங்களுடைய உயிரையே பலி பொருளாக்கி என்ன மனைவியாக அடைய காத்திருக்கும் பாலுவின் விருப்பத்திற்கு மட்டும் என்னால் இணங்கவே முடியாது. உங்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டிய இந்த உடலையும் உள்ளத்தையும் அந்த கொடியவனுக்கு அர்ப்பணிக்க என்னால் முடியவே முடியாது. இந்த பிறவியிலே நீங்க என் கணவரா இல்லாம இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து வரும் அத்தனை பிறவிகளிலும் நீங்க தான் என் கணவர். அந்த பிறவிகளிலே உங்களுக்கு சேர வேண்டிய இந்த உள்ளம் இந்த பிறவியிலே கரைபடலாமா? இல்லை கண்ணா, இல்லை. உண்மையை சொன்னா உங்க உயிருக்கு ஆபத்து, அடங்கி இருந்தா உங்கள் சொத்தால என் கற்புக்கே ஆபத்து. இந்த நிலைமையில் எனக்கு புலப்படுறது ஒரே வழிதான். அதை மேற்கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்க. வர்றேன் கண்ணன். சொல்லணும்